ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. தீர்த்தத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டத்தரசியம்மனுக்கு ஒரு பொங்கல், கருப்பண்ணசாமிக்கு ஒரு பொங்கல்னு ரெண்டு பொங்கல் வைக்கணும். எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து சின்னதாக கிளிப்பிங்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு போய் மாவிளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாம் மேக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகலாம். செல்லகுட்டீஸ், என்னோடய சாரீ, என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.
செல்லக்குட்டி சோழனுடைய ஆட்டம் பாட்டத்தோட கோலாகலமாக மாவளுக்கு கோயில் வந்து சேர்ந்தாச்சு. இனி மாவளுக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அடுத்து வந்து தெருக்கூத்து போடுவாங்க. கூத்து வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க என்னென்னு தெரியல. நிறையா ஊரில் வந்து கரகாட்டம் போடுவாங்க, கும்மி ஆட்டம் போடுவாங்க, ஆடலும் பாடலும் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பாட்டு கச்சேரி இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்து இந்த கிராமப்புறங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். நிறையா பக்கம் வந்து இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து வருஷம் வருஷம் தவறாமல் இந்த தெருக்கூத்து போட்டுட்ருக்காங்க. தெருக்கூத்து வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கதையோட வரலாறை வந்து தெருக்கூத்தாக நாடகமாக நடிப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் என்ன கான்செப்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நைட்டு பார்க்கலாம். அப்புறம் அதோடய ஸ்டோரி பாதியில் தான் வந்து மதுரை வீரன் சாமி வந்து பந்தம் கட்டி வர்றதும் இருக்கும். அதோடய வீடியோஸும் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரும். அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம், நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான், மாவளுக்கு பூஜையெல்லாம் ஆகிட்டுருக்கு. மாவளுக்கு பூஜை முடிஞ்சது, மாவளுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து கெடாய் பொது கெடாய் வெட்டுவாங்க. கெடாய் வெட்டுறவங்க அடசல் போடுறவங்க எல்லாருமே வந்து வெட்டுவாங்க. கெடா வெட்டு பூஜையெல்லாம் நடக்கும். அடுத்து பெரிய பூஜை நடக்கும். அதோடய வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.